அனைவருக்கும் மணிவானிதை காணொளி மூலமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்றைய காணொளியில் பார்க்க இருப்பது தமிழ் பேச்சுநரி என்பதாகும், ஆங்கிலத்தில் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் என்பதாகும். இது தமிழ் பேச்சுநரி என்பது நாம் தமிழில் தட்டச்சு செய்து வைத்துள்ள ஆவணத்தை படித்து காட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயலியே இந்த தமிழ் பேச்சுநரி என்பதாகும். இந்த தமிழ் பேச்சுநரி பிற மொழிகளில் பரவலாக பயன்பாட்டுக்கு வந்திருந்த காலம், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே நமது தமிழ் மொழியில் இது போன்ற பேச்சுநரியை உருவாக்க வேண்டும் என்று தமிழ் கணிமையாளர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திரு பேராசிரியர் ஏ ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் முதன் முதலாக இந்த தமிழ் பேச்சுநரியை வடிவமைத்து வெளியிட்டிருந்தார்கள். அவரை தொடர்ந்து அமெரிக்காவை பேராசிரியர் வாசு ரங்கநாதன், ரமேஷ் ஹரிஹரன், சந்தோஷ் என்ற பலர் இந்த தமிழ் பேச்சுநரியை வடிவமைத்து வெளியிட்டிருந்தார்கள். அந்த வகையில் தற்பொழுது கூகுளும் தனது டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சை வெளியிட்டிருக்கின்றது. அது உலக மொழிகள் அனைத்திற்கும். இப்படி நாம் இன்று ஒரு 10 பக்கமோ அல்லது ஒரு 100 பக்கமோ அல்லது 200 பக்கமோ இருக்கின்ற ஒரு டெக்ஸ்டை நாம் ஓய்வாக இருக்கின்ற பொழுது அதை படித்து காட்டுவது போன்ற ஒரு மென்பொருள் இருந்தால் எவ்வளவு லெகுவாக இருக்கும் நமக்கு, அதை உணர்ந்துதான் இந்த பேச்சுநெறி இன்று பயன்படுகின்றன. இரண்டாவது, இது இன்று பலருக்கு பயன்படும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதை பற்றி நாம் தற்பொழுது ஒரு 2 இணையதளங்களில் நாம் காண்போம். முதலில் ரெஸ்பான்சி வாய்ஸ் என்ற ஒரு இணையதளத்திலும், இன்ஃபோரோபோ என்ற .com என்ற இணையதளத்திலும் நாம் காணலாம் இந்த தமிழ் பேச்சுநெறியை. நாம் இப்பொழுது இணையதளத்திற்கு செல்வோம். இதுதான் அந்த ரெஸ்பான்சி வாய்ஸ் .org என்ற இணையதளம். இந்த இணையதளத்தில் டெக்ஸ்ட் டு ஸ்பீச், அனிமேட் வேன் ஸ்பீக்கிங் அப்படின்னு இருக்குது. இதில் இந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று வரும். இந்த பாக்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுடைய வேர்டில் இருக்க செய்தியை நீங்கள் காப்பி பண்ணி கொண்டு வந்து போட்டு பாருங்கள். இப்போ இந்த இதை பேஸ்ட் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ப்ளே, இதில் யூகே இங்கிலீஷ்னு இருக்குது, நீங்கள் லாங்குவேஜை மாற்றிக்கலாம். இதில் என்ன வருதுன்னா ஆண் குரல், பெண் குரல் என்ற 2 நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆண் குரலாக இருந்தால் ஆண் குரலில் பேசிக்கலாம், பெண் குரலாக இருந்தால் பெண் குரலில் வேணா வைக்கலாம். பாருங்கள், தமிழ் ஃபீமேல், தமிழ் மெயில் அப்படின்னு இருக்குது. இப்போ தமிழ் மெயிலில் நம்ம இப்போ கேட்போம். இப்போ இதை ப்ளேன்னு கொடுத்தீங்கன்னா அது சொல்லும். 1. அறிவு வளர்ச்சிக்கு ஒரேயொரு வழிதான் உண்டு, அதுதான் மனதை ஒருமுகப்படுத்துவதுதான் என்றார் விவேகானந்தர். 2. கல்வி கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் கிரேக்க தத்துவ ஞானிகளில் ஒருவரான பிளேட்டோ. 3. பிறப்பதற்கு முன்பே கல்வி ஆரம்பமாகிறது என்று சொன்ன அவர்தான் காணப்படும் உலகம் வேறு, அறியப்படும் உலகம் வேறு என்பதை தனது அகாடமி கல்விக்கூடத்தின் நோக்கமாக கொண்டு செயல்படுத்தியவர் பிளேட்டோ. இப்படி நமக்கு நீங்கள் போட்ட அந்த டெக்ஸ்ட்டை படித்து காட்டுவது தான் இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சு. அதே போல் அடுத்த ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த இன்ஃபோரோபோ .com என்பதும். இதுலேயும் அதே போல் தான் பாருங்கள், இங்கிலீஷ் நீங்கள் உங்களுடைய மொழியை எங்கே நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். தமிழ் மெயில் அல்லது தமிழ் மெயில் தான் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இதை காப்பி பண்ணுங்கள். கீழே வந்து இருக்கின்றத லிஸ்டன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சொல்லும். டைப் ஓபேஸ் T1. அறிவு வளர்ச்சிக்கு ஒரேயொரு வழிதான் உண்டு, அதுதான் மனதை ஒருமுகப்படுத்துவதுதான் என்றார் விவேகானந்தர். 2. கல்வி கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் கிரேக்க தத்துவ ஞானிகளில் ஒருவரான பிளேட்டோ. 3. பிறப்பதற்கு முன்பே கல்வி ஆரம்பமாகிறது என்று சொன்ன அவர்தான் காணப்படும் உலகம் வேறு, அறியப்படும் உலகம் வேறு என்பதை தனது அகாடமி கல்விக்கூடத்தின் நோக்கமாக கொண்டு செயல்படுத்தியவர் பிளேட்டோ. இப்போ பாருங்க, இப்போ நமக்கு எவ்வளோ ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. இப்போ நம்ம டெக்ஸ்ட் அப்படியே பேசி காட்டுகின்ற ஒரு மென்பொருள் இங்கே இருக்கு, நம்ம கையில் இருக்கு. நீங்களும் இதை பயன்படுத்தி
தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் தமிழ் மென்பொருளின் வளர்ச்சிக்கும் ஊக்குவிப்பீர்களாக கூறி மணிவானதி வலையொலியை காணுங்கள். நான் தமிழ் சார்ந்த மென்பொருளோடு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். முனைவர் துரை மணிகண்டன், நன்றி, வணக்கம்.